வானத்தின் வாயில்களை திறந்துவிட்டு தாரை தாரையாய் மழை கொத்தும்படி நாம் செய்தோம். அன்றி பூமியின் ஊற்று கண்களையும் பீரிட்டு பாய்ந்தோட செய்தோம். ஆகவே குறிப்பிட்ட ஓர் அளவுக்கு இரு ஜலங்களும் கலந்து எழுந்தன. மரக்களத்தில் ஏற்றப்பட்டவர்கள் பற்றி குர்ஆன் கூறுகிறது எவ்வாறு? ஆகவே நம்முடைய கட்டளை நெருங்கி அடுப்பு பொங்கவே நூஹ் நபியை நோக்கி, ஒவ்வொரு ஜீவா பிராணிகளில் இருந்தும் ஆண் பெண் இரண்டு கொண்ட ஒவ்வொரு ஜதையை அதில் ஏற்றிக்கொள்ளும், அழிந்து விடுவார்கள் என நாம் வாக்கு ஏற்பட்டுவிட்ட உம்முடைய குமாரன் முதலியவர்களை தவிர உம்முடைய குடும்பத்தவரையும் மற்ற விசுவாசிகளையும் அதில் ஏற்றிக்கொள்ளும் என்று நாம் கூறினோம். வேறு சொற்ப மக்களை தவிர மற்றவர்கள் அவருடன் விசுவாசிக்கவில்லை. அத்தியாயம் 11:40. நூஹ் நபி அந்த கப்பலில் தமது மகனையும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என இறைவனிடம் வேண்டுகோள் விடுத்த போதிலும் அதை அவர் நிராகரித்து விடுகிறான். அத்தியாயம் 11:45-46. பைபிளில் கப்பலில் ஏறிக்கொண்டவர்களில் சுத்தமான மிருகங்களும் பறவைகளும் இருந்தன என்று, அசுத்தமான மிருகங்களும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமானவற்றில் 7 ஜதைகளும் அசுத்தமானவற்றில் 1 ஜதையும் ஏறிக்கொண்டன என்று ஒரு வாசகமும், சுத்தமானவற்றில் 1 ஜதையும் அசுத்தமானவற்றில் 1 ஜதையும் ஏறிக்கொண்டன என்று மற்றொரு வாசகமும் பைபிளில் காணப்படுகின்றன. நூஹ் நபியுடைய மரக்கலம் இறுதியில் அராரத் மலை மீது தங்கி நின்றது என பைபிளின் ஆதியாகமம் 8:4 கூறுகிறது. ஜூதி மலை மீது அம்மரக்கலம் தங்கி நின்றது என்று திருக்குர்ஆன் ஷெரீஃபில் அறிவித்துள்ளது. வசனம் 44, அத்தியாயம் 11, அத்தியாயம் 11 வசனம் 44. ஆர்மீனியாவில் அராரத் மலைத்தொடர் என ஒன்று இருக்கிறது. ஆனால் அரேபியாவில் உள்ள ஒரு மலை உச்சிக்கு ஜூதி என பெயர் வழங்கப்படுகிறது என ஆராய்ச்சியாளர் ஆர் பிளாஸ்டே என்பவர் கூறியிருக்கிறார். அடுத்தது மக்கள் வெளியேற்றம். மூசா நபியினுடைய தலைமையில் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி கானான் பிரதேசத்தில் குடியேறியது வரலாற்று உண்மையாகும். இதற்கு பல சரித்திர சான்றுகளும் ஆராய்ச்சிகளும் இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்.
பைபிளும் இதை பற்றி சொல்லி இருக்கிறது. குரான் ஷெரீஃபும் அதை உறுதிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள இரண்டாவது புத்தகம் முழுவதும், அதாவது பெண்டாடஸ் எனப்படும் தௌராத் பாகம் முழுவதும் இதை பற்றியே வர்ணிக்கிறது. குரானிலும் இது பற்றி அதிகம் அதிகம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. குரான் அத்தியாயங்கள் 7, 10, 20, 26 உள்பட 10 மேற்பட்ட அத்தியாயங்களில் இந்த வெளியேற்றம் குறித்து நீண்ட வசனங்கள் காணப்படுவதை காணலாம். மற்ற அத்தியாயங்களில் ஒரு சில வார்த்தைகளில் இந்நிகழ்ச்சி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் எண்ணி பார்த்த வரையில் திருக்குறானில் ஃப்ரௌன் பரா எனப்படுகின்ற பெயர் 27 அத்தியாயங்களில் 74 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் இந்நிகழ்ச்சி அந்த வேத நூலில் எவ்வாறு திரும்ப திரும்ப கூறப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அனுமானித்துக் கொள்ளுங்கள். முதலில் இது குறித்து பைபிளில் கூறப்பட்டிருப்பதை அதில் கூறப்பட்டிருக்கிறவாறு தெரிந்து கொள்ளுங்கள். முதன் முதலில் எகிப்துக்கு சென்ற இஸ்ரவேலர்கள் யூசுப் நபி அவர்களை தொடர்ந்து யாக்கூப் நபி குடும்பத்துடன் சென்றார்கள். அதிலிருந்து இஸ்ரவேலர்களின் யூதர்களின் கூட்டம் அந்நாட்டில் பெருகலாயிற்று. கொஞ்ச காலம் கழித்து எகிப்திய புதிய மன்னன் ஒருவன் ஆட்சிக்கு வந்தான். அவன் காலத்தில் இருந்து யூதர்களை கொடுமைப்படுத்துவது அதிகரித்தது. யூதர்களின் மக்கள் பெருக்கத்தை தடுப்பதற்காக அந்த இனத்தவரில் பிறந்திருக்கும் ஆண் குழந்தைகளை கொன்றுவிடும்படி எகிப்து மன்னன் கட்டளையிட்டான். இக்கட்டளைக்கு தப்பி பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் மூசா நபி அவர்கள். இவர்கள் பேழையில் வைத்து ஆற்றில் மிதக்க விடப்பட்டதும் அதை பிரவுனின் மனைவி கண்டெடுத்து வளர்த்ததும் சுவாரஸ்யமான சம்பவங்கள். பிரவுனின் மகனாகவே அக்குழந்தை அரண்மனையில் வளர்க்கப்பட்டது. வளர்ந்து வாலிபமானதும் மூசா நபி மதியன் பகுதிகளுக்கு செல்கிறார்கள். பல காலம் அங்கு வாழ்கிறார்கள். திருமணமும் நடைபெறுகிறது. இதற்கிடையில் எகிப்திய மன்னன் இறந்து விடுகிறார். புதிய மன்னன் அங்கு ஆட்சி முனைகிறான். அச்சமயம் இறைவனிடமிருந்து மூசாவுக்கு அறிவிப்பு வருகிறது. எகிப்திய மன்னன் பிரவுனிடம் நேரில் சென்று எச்சரிக்கை செய்யும்படியும், அப்படி அவன் சரிவர நடந்து கொள்ளவில்லை ஆனால் இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறும்படியும் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அவர்கள் சகோதரர் ஹாரூனும் உதவிக்காக செல்லுகிறார். ஆனால் பிரவுனோ பிடிவாதமாக இருக்கிறான். இவர்களுடைய ஐவர்களை சரிசாய்க்கவில்லை. எனவே எகிப்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை வருகிறது. அச்சமயம் மூசா நபிக்கு வயது 80. மந்திரங்கள் மூலம் மூசா நபி பல எச்சரிக்கைகளை செய்து காட்டுகிறார். மாயஜாலங்களை செய்து காட்டுகிறார். இறைவன் எகிப்து மக்கள் மீது பிளேக் நோயை ஏவி விடுகிறார். எகிப்தில் உள்ள ஆறுகளெல்லாம் இரத்தமாக மாறுகின்றன. தவளைகள், வெட்டுக்கிளிகள், கிருமிகள், பூச்சிகள், வண்டுகள் போன்றவை அந்நாட்டில் படையெடுக்கின்றன. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கட்டிகள் உண்டாகின்றன. தலைக்குழந்தைகள் சாகின்றன. இப்படி பல பல சமிகைகள் அடையாளங்கள் ஏவப்பட்ட போதிலும் எகிப்திய மன்னன் பிரவுன் அசைந்து கொடுப்பதாயில்லை. யூதர்களை நாட்டை விட்டு வெளியேற அவன் அனுமதிப்பதாயில்லை. இறுதியில் 600,000 இஸ்ரவேலர்களுடன் மூசா நபி எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள். மன்னர் பிரவுன் பின்தொடர்கிறார். 600 சாரட்டுகளில் தேர்களில் படை வீரர்கள் பின்தொடர்கிறார்கள் மற்றும் தரைப்படையினரும் தொங்குவட்டம் ஓடுகிறார்கள். மூசா நபியின் தலைமையில் செல்லும் இஸ்ரவேலர்களை கடற்கரை அருகில் பிரவுனின் படைகள் சந்தித்துக் கொள்கின்றன. மூசா நபி தங்களது கைத்தடியால் கடலை அடிக்கிறார்கள். கடல் இரண்டாக பிளந்து கொடுக்கிறது. இஸ்ரவேலர்கள் தங்கள் மீது ஒரு சொட்டு தண்ணீர் விடாமலே கடலை கடந்து அக்கறைக்கு சென்று விடுகிறார்கள். இதை கண்ணுற்ற பிரவுனும் அவனது படை வீரர்களும் அந்த கடல் பாதையில் தாங்களும் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். பிரவுனின் படைகள் பூராவும் அப்பாதையில் இறங்கி கடந்து பாதி தூரம் செல்லும் பொழுது கடலின் இரு பாகங்களும் சேர்ந்து கொள்கின்றன, மூடிக்கொள்கின்றன. பிரவுனும் அவனது படை வீரர்களும் அனைவரும் கடலில் மூடி விடுகிறார்கள். ஒருவர் கூட நீங்கவில்லை. யாத்ரா காமத்தில் இவ்வாறுதான் விவரிக்கப்படுகிறது. பைபிளில் உள்ள சங்கீதம் சாம் அத்தியாயத்தில் இந்நிகழ்ச்சி பாட்டாகவே வர்ணிக்கப்படுகிறது. இது குறித்து இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பாக்களும் இருக்கின்றன. பிரவுனின் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு மாண்டான் என்பதை பைபிள் தெளிவாக அறிவிக்கிறது. ஆனால் அவனது சடலம் என்ன ஆயிற்று என்பது குறித்து அந்த வேத நூல் ஒன்றுமே கூறவில்லை. பிரவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான் என்பதை மட்டுமே தெளிவாக பைபிள் கூறுகிறது. ஆனால் அவனது சடலம் என்ன ஆனது என்பது குறித்து அந்த வேத நூல் எதுவுமே கூறவில்லை. இந்நிகழ்ச்சி குறித்து குரான் கூறுவதை பாருங்கள். பைபிளில் கூறப்பட்டிருப்பதைப் போன்றே பெரும்பாலும் குரானிலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் ஒரே அத்தியாயத்தில் கூறப்படவில்லை. பல பாகங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் இந்த வெளியேற்றம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி பார்த்தால் முழு சித்திரமும் நமக்கு புரியும். பிரவுன் என்று குறிப்பிடுகிறதே தவிர அம்மன்னனின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த மன்னனின் அமைச்சரின் பெயர் ஹாமான் என்பது திருக்குறானில் 6 இடங்களில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 1 அத்தியாயம் 28 வசனங்கள் 6:8-32. 2 இடம் அத்தியாயம் 21 வசனம் 39. 3 அத்தியாயம் 40 வசனங்கள் 24-36. எகிப்திய மன்னர் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தினான் என்பதை கீழ்கண்ட குரானின் வசனம் நமக்கு தெளிவாக